எத்தனை மின் இணைப்புகள் வைத்திருந்தாலும் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும். அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. எத்தனை மின் இணைப்புகள் வைத்திருந்தாலும் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதிபட தெரிவித்தார். சென்னை மின்வாரிய தலைமையகத்தில் உள்ள மின் நுகர்வு சேவை மையத்தை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் அமைச்சர் கூறியதாவது, தமிழகத்தில் 2.67 கோடி மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகள் ஏறத்தாழ முடிவடைந்து விட்டன. 67,000 பேர் மட்டுமே ஆதார் எண்ணை இணைக்கவில்லை. ஒரு குடியிருப்பை ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்பை ஒரே இணைப்பாக மாற்ற வேண்டும் என திருவெரும்பூரில் உதவி பொறியாளர் ஒருவர் உத்தரவிட்டிருந்தார். உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர் பிறப்பித்தபடி எந்த உத்தரவும் வாரிய தலைமையகத்தில் இருந்து பிறப்பிக்கப்படவில்லை. எத்தனை மின் இணைப்புகள் பெற்றிருந்தாலும் அனைத்து மின் இணைப்புக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். மின் விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்தி வருகிறோம். அதற்கேற்ப 316 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கு விரைவில் முதல்வர் அடிக்கல் நாட்ட உள்ளார். இப்போதைய நிலையில் விவசாயிகளுக்கு 12 மணி நேரம் மூவுணை மின்சாரம் வழங்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு கோடை காலத்தின் போது 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.